வணக்கம் யோயோ டிவி சேனல்ல நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா மாம்பழம் யூஸ் பண்ணி ஒரு ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம். அதற்கு நான் 2 ஸ்பூன் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்க பச்சரிசியா இருந்தாலும் பரவாயில்ல, பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் 3 பாதாம் எடுத்திருக்கேன். இப்ப ரெண்டையும் 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருங்க. நான் நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுட்டேன். இப்ப அரிசியை மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணியை லைட்டா வடிச்சு எடுத்துருங்க, தேவைப்பட்டா ஊத்திக்கலாம். அரிசி ஆட் பண்ணியாச்சு. அதே போல இந்த பாதாமையும் நல்லா தோல் வந்து ரிமூவ் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் எல்லாம் உரிச்சு ஆட் பண்ணிட்டு இதே போல 2 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. ரொம்ப நைஸா அரையாது, லைட்டா கொர கொரன்னு. ரவை பதத்துக்கு இருந்தா போதும். ஓரளவு அரைப்பட்டுருச்சு. இப்போ இந்த டைம்ல 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க பவுடரா இருந்தா கூட அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப முழு ஏலக்காயை இந்த டைம்ல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப இந்த கன்சிஸ்டன்சில நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச இந்த அரிசியும் பாதாம் ஆட் பண்ணி அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதுகளை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த நெய்லயே இந்த அரிசியும் பாதாம் கலவை நல்லா வறுபட்டுச்சு, நல்லா வணங்குனுச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப மணமா இருக்கும், டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 1 மினிட் வந்து இந்த நெய்லயே குக் ஆகட்டும். இப்ப 1 மினிட் குக் ஆயிடுச்சு. இப்ப இந்த டைம்ல நம்ம 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சிய பால், காய்ச்சாத பால் எது வேணுமாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு காய்ச்சிய பால் ஆட் பண்றேன். இப்ப இந்த அரிசியும் பாதாம் கலவையில பால் ஆட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அந்த பால், அந்த அரிசி பாதாம் கலவை இந்த பால்லயே வெந்துச்சு அப்படின்னா நல்ல டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் தண்ணி சேர்க்காத பால் தான் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 லிட்டர். இப்ப இந்த ஓரங்கள்ல இந்த ஏடு மாதிரி எல்லாம் வரும்ல, அதை அப்பப்ப எடுத்து விடுங்க. கொஞ்சம் நல்லா சுண்டணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது போல கரண்டி போட்டுக்கோங்க, உங்களுக்கு பொங்காது. பால் நல்லா சுண்ட காஞ்சிட்டு இருக்கு பாருங்க. இப்ப இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு மிக்சி ஜார்ல 1 கப் மாம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப பால் பாருங்க, இந்த இடத்துல இருந்து இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. இப்ப இந்த டைம்ல 1/2 கப் சுகர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஒவ்வொரு மாம்பழமும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும், நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க ஸ்வீட் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப இந்த டைம்ல அரைச்சு வச்ச மாம்பழ விழுதுகளை ஆட் பண்ணிக்கலாம். இது ஓரளவு 3/4 மாம்பழம் இருக்கும். கொஞ்சம் குட்டியான மாம்பழமா இருந்ததுனால 3/4 அளவு போட்டேன். அதான் 1 கப் எடுத்துக்கோங்க, மாம்பழம் கட் பண்ணி 1 கப் எடுத்துக்கோங்க. அதுலயே 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1/2 கப் சுகர் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தல அப்படின்னா கூட போட்டுக்கலாம். ரொம்ப கூட ஆயிடுச்சுன்னு நம்மளால குடிக்க முடியாது. மாம்பழம் விழுத போட்ட கொஞ்ச நேரத்திலேயே இது போல நட்ஸ் தூவி எடுத்துடலாம். ரொம்ப நேரம் கொதி விடாதீங்க. ஒரு நிமிஷத்திலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட மாம்பழம் ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. வேற ஒரு பவலுக்கு மாத்திடலாம். இதை நீங்க சூடா கூட பரிமாறலாம், இல்லைன்னா கூல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு கூட பரிமாறலாம். எப்படி வேணுமாலும் சாப்பிடலாம். மேலே லைட்டாக கட் பண்ண மாம்பழம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேலே லைட்டாக நட்ஸும் தூவிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மாம்பழம் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.